காலை வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து 2 ராஜாக்கள் 19 அதிகாரம் வசனங்கள் 25-29 முடிய வாசித்து தியானிக்க போகிறோம். அப்பொழுது யெகூ தன் சேனாபதியாகிய பித்காரை நோக்கி, அவனை எடுத்து இஸ்ரயேலனாகிய நாபோத்தின் வயல் நிலத்தில் எரிந்து போடு, நானும் நீயும் ஒரு சோடாய் அவன் தகப்பனாகிய ஆகாபின் பிறகே குதிரை ஏறி வருகிற போது கர்த்தர் இந்த ஆக்கினையை அவன் மேல் சுமத்தினார் என்பதை நினைத்துக்கொள். நேற்று நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் குமாரரின் இரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்றும், இந்த நிலத்தில் உனக்கு நீதியை சரி கட்டுவேன் என்றும் அப்பொழுது கர்த்தர் சொன்னாரே, இப்போதும் அவனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த நிலத்தில் எரிந்து போடு என்றான். இதை யூதாவின் ராஜாவாகிய அகசியா கண்டு தோட்டத்தின் வீட்டு வழியாய் ஓடிப்போனான். யெகூ அவனை பின்தொடர்ந்து, அவனையும் ரதத்திலே வெட்டி போடுங்கள் என்றான். அவர்கள் இப்லேயாம் கிட்ட இருக்கிற கூர் மலையின் மேல் ஏறுகிற வழியிலே அப்படி செய்தார்கள். அவன் மெகிதோவுக்கு ஓடிப்போய் அங்கே செத்து போனான். அவனுடைய ஊழியக்காரர் அவனை ரதத்தின் மேல் எருசலேமுக்கு கொண்டு போய் அவனை தாவீதின் நகரத்தில் அவன் பிதாக்களோடு அவனுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். இந்த அகசியா ஆகாபுடைய குமாரனாகிய யோராமின் 11 வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான். தியானம்: பிறர் தண்டனையில் நாம் சிக்கிக்கொள்ள வேண்டாம். யெகூ தன் சேனாபதியாகிய பித்காரை நோக்கி சொல்கிறான், நீயும் நானும் ஆகாபின் கீழ் வேலை செய்த காலத்தில் கர்த்தர் அவன் மீது சுமத்தின தண்டனையை நினைவு கொள் என்கிறான். யோராம் யெகூவை ரதத்தில் வந்து சந்தித்த இடம் நாபோத்தின் நிலம். ஆகாப் ராஜா நாபோத் என்னும் மனிதனின் நிலத்தை வாங்க விரும்பினான். நாபோத்தோ அதை அவனுக்கு விற்க முன்வரவில்லை. ஆகாபின் மனைவி நாபோத்தை கொன்று போட்டு நாபோத்தின் நிலத்தை ஆகாபிற்கு கொடுத்தாள். வசனம் 26 அவனது குமாரரையும் அவள் கொன்று இருக்கிறாள் என்பதை நாம் கவனிக்க முடிகிறது. இது எத்தனை பெரிய துணிகரமான செயல்! இந்த பயங்கரமான செயலுக்காக கர்த்தர் ஆகாபையும் அவனது வீட்டாரையும் தண்டிப்பேன் என்று முன்பே சொல்லியிருந்தார். அதேபோல நாபோத்தை கொன்று வாங்கின நாபோத்தின் நிலத்திலேயே யோராம் இன்று மரித்து போனான். யோராமை அவர்கள் ராஜாவை அடக்கம் செய்யும் விதத்தில் அடக்கம் செய்யவில்லை, அவனது உடலை நாபோத்தின் நிலத்தில் எரிந்து போடுகிறார்கள். அந்த நிலத்தை ஆகாப் ராஜா வெகு காலத்திற்கு முன்னமே வாங்கிவிட்டார். ஆனாலும் அந்த நிலம் இன்னமும் நாபோத்தின் நிலமாகவே வேதாகமத்தில் அழைக்கப்படுகிறது. கர்த்தர் சிறுமையானவனுக்கு நீதி செய்யாமல் விட்டுவிட மாட்டார். சில காரியங்களில் கர்த்தர் நமக்கு நீதி செய்யவில்லை. நமக்கு அநீதி செய்த மனிதரை கர்த்தர் கவனிக்கவே இல்லை என்று நாம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி கொடுமையான துன்மார்க்கரை விட்டுவிட மாட்டார். உங்கள் நிந்தனையை உபத்திரவத்தை கர்த்தர் கண்ணோக்குவார். உங்களுக்கு என்ன காரியத்தில் மனிதர் அநீதியை உண்டு பண்ணினார்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். இந்த முழு நிகழ்விலும் அகசியா ராஜா பரிதாபமாக உயிரிழக்கிறார். அகசியா ராஜா ஒரு தவறும் செய்யவில்லை. யோராமுக்கு கிடைத்த தண்டனையில் அகசியா மாட்டிக்கொண்டு தேவையில்லாமல் இறந்து போகிறார். சோதோம் குமோரோவை கர்த்தர் அதன் தவறுகளுக்காக தண்டிக்கும் பொழுது லோத்தையும் அவனது குடும்பத்தையும் வெளியே அழைத்து வந்து விட்டார். ஆனால் லோத்தின் மனைவியோ கர்த்தரின் கிருபையை உணராமல் உப்பு தூணாக மாறிப்போனாள். கர்த்தர் நம்மை காப்பாற்றவே சித்தம் கொண்டு இருக்கிறார். ஆனால் நாம் அவர் சத்தம் கேட்காமல் நாமாக சென்று இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மாட்டிக்கொள்ளுகிறோம் அல்லவா? பிறருக்கான தண்டனையில் நாம் சிக்கிக்கொள்ள வேண்டாம். கர்த்தரின் சத்தத்திற்கு செவி சாய்ப்போம். அவரது வழி நடத்துதலுக்கு கீழ்ப்படிவோம். அப்பொழுது நாம் கர்த்தரால் காப்பாற்றப்பட்டு பத்திரமாக இருப்போம். ஜெபம்:
என் அன்பு தகப்பனே, நீர் எங்களை ஒடுக்கி துன்பப்படுத்துகிற மக்களுக்கு நிச்சயமாக எங்களை விடுவிப்பீர். நீர் நீதி செய்கிற தேவன், எங்களை கைவிட மாட்டீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, அகசியா போல நாங்களும் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளாதபடி எங்களை நீர் காத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.